மே்சிஸ் ஊழல் விவகாரம் சிதம்பரத்தின் தன்னிலை விளக்கத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு திருப்தி இல்லை பாஜகவிலிருந்து விலகும் திட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு எடியூரப்பா அறிவிப்பு இந்த ஆண்டிற்கான மருத்துவ படிப்புக்கான விண்ணப்பம் இன்று முதல் விநியோகம் ஜூலை இரண்டாம் தேதி முதல் கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிப்பு லோக்பால் மசோதா விவகாரம் வரும் கூட்டத் தொடரிலேயே நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளில் மத்திய அரசு தீவிரம் வணக்கம் விரிவான செய்திகள் ஏர்செல் மேக்சிஸ் நிறுவனம் தொடர்பாக மாநிலங்களவையில் ப சிதம்பரம் கொடுத்த தன்னிலை விளக்கத்தின் மீது எதிர்க்கட்சிகளுக்கு திருப்தி ஏற்படாததையடுத்து கடும் அமளி ஏற்பட்டது மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் அருண்ஜேட்லி எழுப்பிய குற்றச்சாட்டுகளுக்கு தன்னிலை விளக்கம் கொடுத்த ப சிதம்பரம் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மேக்சிஸ் நிறுவனத்தில் இருபத்தி ஆறு சதவீதம் முதலீடு செய்ய ஏர்செல் அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்ததாகவும் அதனை பரிசீலிப்பதில் காலதாமதம் எதுவும் தான் செய்யவில்லை என்றும் தெரிவித்தார் வழக்கமான நடைமுறைப்படி நாற்பத்தி ஒன்பது நாட்களில் விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டது என்றும் இந்த விவகாரத்தில் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் ப சிதம்பரம் கூறினார் தனக்கோ தனது குடும்பத்தினருக்கோ எந்த தொலைத்தொடர்பு நிறுவனத்திலும் பங்கு இல்லை என்று கூறிய ப சிதம்பரம் தனது நேர்மையை சந்தேகிப்பதை விட கத்தியால் நெஞ்சில் குத்திவிடலாம் என்று உணர்ச்சிவசத்துடன் கண்ணீர் மல்க கூறினார் முன்னதாக மாநிலங்களவையில் பேசிய அருண்ஜேட்லி ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்தத்தில் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் முறைகேடு செய்துள்ளதாகவும் அவரது குடும்பத்தினர் தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் பணப் பரிவர்த்தனை செய்துள்ளனர் என்றும் கூறினார் இந்த பண பரிவர்த்தனை முறைப்படி நடந்துள்ளதா என்பதில் சந்தேகம் உள்ளதாகவும் தெரிவித்தார் இதே கருத்தை வலியுறுத்திய அதிமுக எம்பிக்களும் இதற்கு மத்திய அரசு உரிய விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று கூறினர் இதற்கு பதில் கொடுத்து பேசிய ப சிதம்பரம் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் தன் மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தமக்கு வேதனை கொடுப்பதாக தெரிவித்தார் அமைச்சரின் இந்த தன்னிலை விளக்கத்தை எதிர்க்கட்சிகள் ஏற்கவில்லை ப சிதம்பரத்தின் பதிலில் திருப்தி ஏற்படாததால் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன இதனால் ஒரு மணி நேரம் அவை ஒத்திவைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் இந்த ஆண்டிற்கான மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்பிற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் உள்ள பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் இந்த மாதம் முப்பதாம் தேதி வரை வழங்கப்படுகின்றன மொத்தம் இருபத்தி ஐந்தாயிரம் விண்ணப்பங்கள் அச்சிடப்பட்டு தயார் நிலையில் உள்ளன பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை ஜூன் இரண்டாம் தேதிக்குள் மருத்துவக் கல்லூரி இயக்ககத்திற்கு அனுப்ப வேண்டும் ஜூன் இருபதாம் தேதி ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட்டு ஜூலை இரண்டாம் தேதி முதல் கலந்தாய்வு நடைபெறும் என மருத்துவக் கல்வி தேர்வுக்குழு செயலர் தெரிவித்துள்ளார் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி மூன்று இடங்களும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எண்ணூற்று இருபது இடங்களும் நிரப்பப்பட உள்ளன அதேபோல் பல் மருத்துவக் கல்லூரியில் அரசு மருத்துவக் கல்லூரியில் எண்பத்தி ஐந்து இடங்களும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எண்ணூற்று தொன்னூற்று ஏழு இடங்களும் நிரப்பப்பட உள்ளன அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் ஒரு பல் மருத்துவக் கல்லூரியில் விண்ணப்பங்கள் கொடுக்கப்படுகின்றன மேலும் இந்த விண்ணப்பங்களை இணையதளத்திலிருந்தும் இறக்கும் பதிவிறக்கம் செய்து அனுப்பலாம் அது செ செலெக்ஷன் கமிட்டிக்கு வந்து சேர வேண்டிய கடைசி தேதி ஜூன் இரண்டாம் தேதி இரு கவுன்சிலிங் மெரிட் லிஸ்ட் வந்து இருபதாம் தேதி ஜூன் மாதம் வெளியிடப்படும் கவுன் ஜலை இரண்டாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் பாஜகவில் இருந்து விலகும் திட்டத்தை தற்காலிகமாகத்தான் ஒத்திவைத்துள்ளதாக எடியூரப்பா தெரிவித்துள்ளார் சுரங்க ஊழலில் எடியூரப்பா மீது நடவடிக்கை எடுக்கும்படி உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து கர்நாடக பாஜகவில் எடியூரப்பாவிற்கு பலத்த எதிர்ப்பு எழுந்துள்ளது இந்நிலையில் எடியூரப்பா ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் சதானந்த கவுடா பாஜக தலைமையிடம் கோரிக்கை விடுத்ததையடுத்து அவருக்கும் எடியூரப்பாவிற்கும் இடையே மோதல் எழுந்தது இதையடுத்து தனது ஆதரவாளர்களோடு பாஜகவை விட்டு எடியூரப்பா வெளியேற இருப்பதாக தகவல் வெளியானதையடுத்து பரபரப்பு எழுந்தது தமக்கு ஆதரவாக எழுபத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாகவும் அதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உடனடியாக ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக எடியூரப்பா தெரிவித்ததையடுத்து கர்நாடக பாஜகவில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காக பெங்களூர் வந்த அருண்ஜேட்லி எடியூரப்பாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய எடியூரப்பா கர்நாடக பாஜகவில் நடைபெறும் குழப்பங்களுக்கு முதலமைச்சர் சதானந்த கவுடா மாநில பாஜக தலைவர் ஈஸ்வரப்பா மற்றும் அனந்தகுமார் எம்பி உள்ளிட்டோர் காரணம் என்று குற்றம் சாட்டினார் Following a appeal to a senior party leader, I have decided to keep in advance my mission to put in the party. I have, not, I have not suggested, please make a note, I have not suggested any alternative names for the first such Chief Minister. Giving such is meaningless. அருண்ஜேட்லி தம்மிடம் வற்புறுத்தியதைத் தொடர்ந்து பாஜகவில் இருந்து விலகும் திட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக எடியூரப்பா குறிப்பிட்டார்

கர்நாடக பாஜகவில் நடைபெற்று வரும் உட்கட்சி குழப்பம் அங்கு மீண்டும் அந்த கட்சி ஆட்சியில் அமரும் கனவை தகர்த்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து வரவுள்ள கூட்டத் தொடரில் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் லோக்பால் மசோதாவை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளில் மத்திய அரசு தீவிரமாக உள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது நடைபெறும் பட்ஜெட் கூட்டத் தொடரில் வலிமையான லோக்பால் மசோதா நிறைவேற்றப்படும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் லோக் ஆயுக்தா அமைப்பை அனைத்து மாநிலங்களிலும் நிறுவுவதற்கு காங்கிரசின் முக்கிய கூட்டணி கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் அதை தவிர்க்க மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது இதையடுத்து அனைத்து கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்த பின்னர் ஒரு சில சட்ட திருத்தங்களோடு கூடிய புதிய லோக்பால் மசோதாவை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது அதே நேரத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பொருளாதார மசோதாக்களான ஓய்வு ஊதியம் காப்பீடு உள்ளிட்டவற்றை வரும் மாநிலங்களவை கூட்டத் தொடரில் கூட்டத்தொடரில் போவதில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற மக்களவையில் பெரும்பான்மை பலத்துடன் நிறைவேற்றப்பட்ட லோக்பால் மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்ற முடியாமல் காங்கிரஸ் கட்சி தவித்து வருகிறது மாநிலங்களவையில் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பான்மை உறுப்பினர்கள் இல்லாத காரணத்தால் லோக்பால் மசோதாவில் தொன்னூற்று ஏழு திருத்தங்களை கொண்டு வந்த எதிர்க்கட்சிகளை சமாளிக்க முடியாமல் காங்கிரஸ் திணறுகிறது இதனாலேயே மாநிலங்களவையில் இந்த மசோதா தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது டூ ஜி அலைக்கற்றை ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசாவின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு இன்று வழங்கப்படவுள்ளது டூ ஜி அலைக்கற்றை விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ராசா மட்டுமே இதுவரை சிறையில் உள்ளார் அவருடன் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பதினான்கு பேரும் ஜாமீனில் வெளிவந்துள்ள நிலையில் ராசாவும் அவருடன் சேர்த்து குற்றம் சாட்டப்பட்டிருந்த தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரின் முன்னாள் செயலாளர் சித்தார்த்த பெகுராவும் மட்டுமே சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் இதில் பெகுராவுக்கு அண்மையில் ஜாமீன் வழங்கப்பட்டது இதையடுத்து ராசாவின் வழக்கறிஞர்களும் அவருக்கு ஜாமீன் வழங்க கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர் அவருக்கு ஜாமீன் வழங்க சிபிஐ எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்நிலையில் ராசா ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டாலும் அவர் சாட்சிகளை கலைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று அவரது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் வாதிட்டனர் கடந்த வாரம் இந்த வழக்கை விசாரித்த சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் வழக்கின் தீர்ப்பை இன்று வரை ஒத்திவைத்தது இந்நிலையில் இன்றைய தினம் ராசாவுக்கு ஜாமீன் கிடைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களில் கார்டூன் படங்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டு புதிய பாடப்புத்தகத்தை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக மத்திய கபில் கபில்சிபல் தெரிவித்துள்ளார் இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் உருவப்படத்தை சித்திரமாக வரைந்து அவரை அவமானப்படுத்தியதாக நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது பள்ளி மாணவர்களுக்கான பாடப்புத்தகத்தில் இந்த விவகாரம் வெளியானதை குறித்து நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியதோடு கடும் அமளியில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற அவையில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்து மத்திய அமைச்சர் சிபல் Those who were uh, the uh, two advisors, Tal Shikar and Yogendra Yadav, uh, gave an explanation as, uh, and indicated uh, from their point of view uh, that this cartoon uh, uh, should not be interpreted in the manner in which uh, distinguished members of parliament had interpreted it. Uh, டிக்ரீட் வித் தாட் அண்ட் டுக் அடிசிஷன் தட் திஸ் கார்ட்டூன் சுட் பி ரிமூவ்ட் ஃப்ரம் தி என் சிஇர்டி புக்ஸ் அண்ட் ஆன் ஏப்ரில் டுவெண்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் அண்ட் டுவெல் ஐ டைரக்டெட் என் சிஇஆர்டி டுமூவ் தி ஒஃபெண்டிங் கார்டூன் ஃப்ரம் தி என்ஆ ஆர்டி புக் இதைத் தொடர்ந்து பாடப்புத்தகத்தில் வரையப்பட்டிருந்த கார்டூன் குறித்து பேசிய அவர் இந்திய ஜனநாயகம் மற்றும் அரசியல் கட்டமைப்பின் மீது இளைஞர் சமுதாயத்திற்குள்ள நம்பிக்கையை குறைப்பதற்கான நடவடிக்கை என்று குற்றம் சாட்டினார் மேலும் பத்திரிகைகளில் கார்டூன் புகைப்படங்கள் வரும்போது அதை சர்வசாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடிகிற அதே நேரத்தில் அரசியல் பிரிவையோ அல்லது இனத்தையோ பாடப்புத்தகத்தில் கார்ட்டூன் புகைப்படங்களாக வெளியிடும்போது சிறுவர்கள் நினைவில் ஆழமாக பதிந்துவிடுவதாக தெரிவித்தார் எனவே தற்போதுள்ள அனைத்து பாடப்புத்தகங்களிலும் கார்ட்டூன் படங்களை நீக்க உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் புதிய பாட புத்தகங்கள் விரைவில் தயாராகி மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்று சிபல் குறிப்பிட்டார் நேபாளத்தின் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் தலைநகர் காத்மாண்டுவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது நேபாளத்தில் இருபத்தி ஓரு பேருடன் சுற்றுலா சென்ற விமானம் மலை மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் பதினான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் ஜோம் சோம் விமான நிலையத்தில் தரையிறங்க முற்பட்டபோது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது தலைநகர் காட்மாண்டுவில் இருந்து புறப்பட்ட அந்த விமானத்தில் பனிரெண்டு இந்தியர்கள் உட்பட இருபத்தி ஓரு சுற்றுலா பயணிகள் இருந்துள்ளனர் விபத்துக்குள்ளான அந்த விமானம் அக்ரி ஏர் என்ற தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமானது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் மீட்புப் படையினர் விமான விபத்தில் உயிரிழந்த ஏழு பேரின் உடல்களை மீட்டனர் கவலைக்கிடமான நிலையில் இருந்த ஏழு பயணிகளை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதனிடையே விமானத்தில் பயணம் செய்த இரண்டு இந்திய பெண்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர்தப்பியிருந்தனர் எஞ்சியவர்களின் உடல்களை தேடும் பணியில் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் சுமார் எட்டாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் உள்ள ஜோம்சோம் பகுதி மலை ஏற்றத்திற்கு மிகவும் பெற்ற சுற்றுலா தலமாகும் சுற்றுலா சென்றவர்களின் விமானம் மலையில் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் திருசூர் கூடல் மாணிக்கம் கோவில் திருவிழாவில் யானைக்கு மதம் பிடித்ததால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி இரண்டு வயது குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்தது இந்த கோவில் திருவிழா உலகப் புகழ் பெற்றது என்பதால் ஏராளமான உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் திருவிழாவை பார்க்க வந்து குவிந்திருந்தனர் இந்நிலையில் யானைகளின் அலங்கார ஊர்வலம் நடைபெற்றது வண்ண ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்ட யானைகள் ஊர்வலமாகச் சென்ற காட்சி பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது இந்நிலையில் அந்த பகுதியில் நடந்த காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை போது வெடித்த துப்பாக்கிச் சத்தம் கேட்டு அலங்கார ஊர்வலத்தில் கலந்து கொண்ட யானை ஒன்று தரிகட்டு அங்குமிங்கும் ஓடத் தொடங்கியது இந்த சம்பவத்தால் அச்சமடைந்த பார்வையாளர்கள் கண்டபடி ஓடி தப்பிக்க முயன்றதில் கடும் நெரிசல் ஏற்பட்டது இதில் சிக்கி இரண்டு வயது குழந்தை ஒன்று உயிரிழந்தது மேலும் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் காயமடைந்தார்கள் இந்த மாதம் இரண்டாம் தேதி திருசூரில் நடைபெற்ற மற்றொரு கோவில் விழாவிலும் யானை ஒன்றுக்கு மதம் பிடித்த சம்பவம் காரணமாக பனிரண்டு பேர் காயமடைந்தது குறிப்பிடத்தக்கது என்எல்சி நிறுவனத்திற்கு புதிய பணியாட்களை சேர்ப்பதற்கு எதிர்ப்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது காஞ்சிபுரம் அருகே வேனும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்து மூன்று பேர் பலி பதினான்கு பேர் படுகாயம் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு